எங்கிலேயே வந்து ஏஜான ஒரு லுக் வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ எப்போவுமே நீங்கள் சீடிஎம் ரொட்டீன் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எங்கான லுக்லேயே வந்து நீங்கள் தெரிவிங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்கின் கேர் வந்து கண்டிப்பாக மஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேக் குக்குமர் டோனர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குக்குமரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். குக்கும்பர் டோனர் நான் எதுக்காக வந்து டோனர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஓப்பன் போஸ் இருக்கும், எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு மிரரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஓப்பன் போஸ் வந்து தெரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து டோனிங் என்ற ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படி மேபி வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் போஸ் வந்து பெருசாகிடும். ஓப்பன் போஸ் வந்து ஒன்ஸ் பெருசாகிடுச்சு அப்படின்னா அதை டைட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் இப்போத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து நான் கலரெல்லாம் ஆக மாட்டேன்றேன் என்ன ஏன் அப்படிலாம் வந்து நீங்கள் நிறைய வந்து கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க. கலர் ஆகிறது ஆகாதது செகண்ட்ரி தான். உங்களோட ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கலராக தான் வந்து தெரியுவீங்க, ரொம்ப பிரைட்டாக வந்து இருக்கும் உங்களோட ஸ்கின்னு. ஸோ நான் வந்து இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சீடியம் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சீடியம் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொரியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் 10 ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஜஸ்ட் 3 ஸ்டெப் தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். கிளன்ஸ், ஸ்டோன்ஸ் அண்ட் மாய்ஸ்சரைசர். இந்த 3 ஸ்டெப் நீங்கள் வந்து மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதே டைமில் க்ளோயிங்காகவும் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபில்டர் வச்சு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு 20 டேஸ்க்கு வந்து இந்த டோனர் வந்து ரெடி பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட மார்னிங் ஸ்கின் கேர்லையும் நைட் ஸ்கின் கேர்லையும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ மினிமம் ஒரு 5 ருபீஸ் மேக்ஸிமம் ஒரு 10 ருபீஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டோனர் வந்து ஈஸியாக வந்து நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மார்க்கெட்டில் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா மினிமம் 130 ருபீஸ் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ நான் வந்து லெமன் வந்து செகண்ட் இன்க்ரீடியன்ட், ஒரு 10 ட்ராப் வந்து நான் ஸ்வீஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட லெமன் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னா ஒரு 3 ட்ராப் மட்டுமே நீங்கள் வந்து ஸ்வீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நான் போட்டுக்க போகிறேன். ஸோ உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு ஒரு காட்டனில் வந்து உங்களோட சீடியம் ரொட்டீன் அப்போ நீங்கள் இந்த டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டோனர். ஹெல்த்தியில் இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணாததுனால நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் போஸ் நல்லாவே வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பரும் அண்ட் லெமனும் தான். உங்களோட ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும், பிம்பிள்ஸ் வந்து வர விடாது. ஸோ இந்த மாதிரி வந்து பிம்பிள்ஸ் ஒன்ஸ் வந்துச்சுனாலே பிளாக் மார்க்ஸ் வந்துடும் இல்லையா? ஸோ அதில் இருந்துலாம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இந்த டோனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இந்த டோனர் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டோனிங் அப்படின்ற ஸ்டெப் வந்து பாய்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. சூப்பரான ஒரு டோன் வந்து எடுத்த உடனே ஷேக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கிளன்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம டோன் பண்ணுவோம் இல்லையா, நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஒரு காட்டனில் டிப் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபேஸை வந்து நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1 டேக்கு 2 டைம் வந்து பண்ணுங்கள். ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே அந்த போஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து போயிட்டு மினிமைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ சூப்பராக இருக்குது இது உண்மையாகவே. இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களோட ஃபேஸ், எப்போவுமே உங்களோட ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம்
இதெல்லாம் கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். டைம் இல்லை அப்படின்னா நீங்க டூ டைம் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஆமா, ரொம்ப சிம்பிளாவே இந்த டோனர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் சிம்பிளா ரெடி பண்ணது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டோனர் இது. ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் நீங்க வந்து சிடிஎம் அப்படின்ற அந்த ரோடினை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்பதான் நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும், ரொம்ப எங்கான ஒரு லுக்ல வந்து நம்ம தெரியும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை, டாடா.